நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி நான் வச்சிருக்கேன். உங்களால இந்த பேப்பர் வழியா நடக்க முடியுமா? முடியாதுன்னு நினைச்சா முடியாது, முடியும்னு நினைச்சா முடியும். இது வரையும் நம்ம எப்படி நடந்து போக முடியும்னு நான் காமிக்கவா? நான் இப்ப இந்த பேப்பரை கட் பண்றேன். கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கவா? இப்போ பாருங்க, இது நான் கையில் வச்சிருந்த அதே பேப்பர் தான். நான் இப்போ இந்த பேப்பருக்குள்ளே போகிறேன். பார்த்தீங்களா எப்படி போனேன்னு? எத்தனை பேருக்கு எனக்கு இந்த பேப்பரால் போக முடியாதுன்னு சந்தேகமாக இருந்துச்சு. உங்களுக்கே அவ்வளோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையிலையும் இஸ்ரவேல் ஜனங்க எப்படி ஆண்டவரை நம்பினாங்கன்னு பார்க்க போகிறோம். ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வரத்துக்கு சாதாரணமான ஒரு காரியம் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை. அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீரியர் ஒய்னல் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் உங்கள் நண்பட வரவேற்றுக் கொள்கிறேன். இதை வாரம் நம்ம 11வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புல பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும் போதையும் கூட இருங்க. இந்த பாடம் எங்கள் வாழ்க்கை எக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாம் ராசி தருங்க. இயேசுவின் விலையை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் அன்பின் பரமதாக பண்ணே, ஆமேன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு பாம்பு கடி. இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் மார்க் 11:22, அதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். இன்னைக்கு பாடத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, ஆண்டவரால் நாம நம்பிக்கை வைக்கும் போது நாம அவருக்கு ஆராதனை செய்யறோம். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல 40 வருஷம் சுத்தி திரிந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்து பக்கத்துல வரும்போது அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்க. அதனால அந்த வனாந்தரத்திலேயே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கீழ்ப்படியலைனாலும் ஆண்டவர் அவங்கள மறந்து போகல. ஒவ்வொரு நாளும் 40 வருஷமா அவங்களுக்கு சாப்பிட தேவையான மண்ணா கொடுத்தாரு, குடிக்க தேவையான தண்ணி கொடுத்தாரு. இப்போ மறுபடியும் அவங்க கானான் தேச பக்கத்துல வந்துட்டாங்க. அதாவது எவ்வளோ பக்கத்துலனா, அவங்க கண்ணால அந்த ஓடுற ஆறையும் பச்சை பச்சையே நின்ற எல்லா நிலங்களையும் பார்க்க முடிஞ்சது. அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது மறுபடியும் மோசை கிட்ட முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. எங்களை கஷ்டப்படுறதுக்காக இந்த வனாந்திரத்துல இங்க கூப்பிட்டுட்டு வந்தீங்க. இங்க பிடிச்ச மாதிரி சாப்பாடு கிடைக்கல, விதவிதமா ஸ்நாக்ஸ் கிடைக்கல, தினமும் இந்த மண்ணா சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. 40 வருஷமா இந்த வனாந்திரத்துல சுத்திக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் எங்களுக்கு எந்த உதவியுமே செய்யல. நாங்க எகிப்துல இருந்திருந்தாலும் எங்களுக்கு வேண்டிய சாப்பாடு நாங்க சமைச்சு சாப்பிட்டுருப்போம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க வாழ்ந்துருப்போம். அதுக்கு முதல்ல எங்களை இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு முறுமுறுத்தாங்க. மோசே இதெல்லாத்தையும் கேட்டும் ஆண்டவர் எப்படி இவங்களை இத்தனை வருஷமும் பத்திரமா பாதுகாத்தாரு, எப்படி எந்த கஷ்டத்துல இருந்தும் வழி நடத்திட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் சொல்றதெல்லாம் யாரும் கேக்குற மாதிரி இல்ல. இத பாத்துட்டு இருந்த ஆண்டவர் கொஞ்ச நேரத்துக்கு அவரோட பாதுகாவல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட இருந்து எடுத்துடலான்னு முடிவு பண்ணாரு. உடனே பயங்கரமான பாம்புகள் அந்த இஸ்ரவேல் மக்கள் இருந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாம்புகள் எல்லாம் எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யாரெல்லாம் அந்த பாம்பால கொத்துப்பட்டாங்களோ செத்து போயிட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில எல்லாரும் மோசை கிட்ட, எங்களை காப்பாத்துங்க, நாங்க ஆண்டவருக்கு எதிராக பேசிட்டோம், இந்த பாம்பெல்லாம் எடுத்துட சொல்லுங்க அப்படின்னு கத்துனாங்க. மோசை உடனே ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரும் மோசையோட ஜெபத்தை கேட்டு மோசி கிட்ட முக்கியமான ஒரு காரியத்தை செய்ய சொன்னாரு. அதாவது ஒரு கம்பை எடுத்து ஒரு வெண்கல பாம்பை செஞ்சு அத அந்த கம்பு மேல ஏத்தி வைக்க சொன்னாரு. யாரெல்லாம் அந்த பாம்பா பார்த்தாங்களோ கடிப்பட்டிருந்தாலும் அவங்க காப்பாத்தப்படுவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் சொன்ன மாதிரி உடனே மோசி செஞ்சு தயார் பண்ணாரு. வழக்கம் போல கீழ்ப்படியாத நிறைய ஜனங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம அந்த பாம்ப பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க.
அதனால அவங்களால தப்பிக்க முடியாம அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த வனாந்திரத்தை உயர்த்தப்பட்ட பாம்பு ஏசு நம்மளுடைய பாவங்களுக்காக சிறுவேற உயர்த்தப்படுவார்னு முன்கூட்டி சொல்லி இருந்துச்சு. அந்த பாம்புக்கு சுகம் கொடுக்கறதுக்கு எந்த வல்லமையுமே இல்லை, அது வெறும் ஒரு உருவம் தான். ஆனா அது ஆண்டவர் சொல்றபடி கேட்கறது மட்டும்தான் ஜனங்களுக்கு அந்த பாம்பு கடையில இருந்து விடுதலை கிடைச்சிச்சு. இந்த காலத்தை வாழ்ற நமக்கும் ஏசு நமக்காக அந்த சிலுவையில உயர்த்தப்பட்டு மறிச்சாருன்னு ஞாபகப்படுத்துது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசத்தோட ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றதுதான். நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகளாக நம்ம அம்மா அப்பா எதுக்கு இந்த காரியங்களும் செய்ய சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம அவங்க சொல்றபடி செஞ்சா நம்ம பத்திரமா இருக்கலாம். அது ஏன்னு தெரியுமா? என்ன, நம்ம அவங்களுக்கு கீழ்படுகிறதுனாலதான். நம்ம எப்படி நம்மளோட அம்மா அப்பாவுக்கு, டீச்சர்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு கீழ்படுகிறோமோ அதே மாதிரி ஆண்டவருக்கும் கீழ்படணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஏன்னா இன்னைக்கு பாடம் சொல்லுது, நம்ம ஆண்டவருக்கு கீழ்படிஞ்சு அவரை நம்பும் போது நம்ம அவருக்கு ஆராதனை செய்யறோம்னு. இந்த பாடம் ஆரம்பத்துல ஒரு பேப்பர் மூலமா அவங்களால போக முடியுமான்னு கேட்டேன். நிறைய பேருக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அது வெளிய போறதுக்கு நான் செய்வே சின்ன காரியம்தான். அது ஒரு வித்தியாசமான முறையில வெட்டி வெட்டி எடுக்க வேண்டியதான். இந்த ஒரு சின்ன காரியத்தை செஞ்சா அந்த பேப்பர் வழியா ஒரு பெரிய ஆள் கூட நடந்து போலாம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமானதாலும் முடியவே முடியாத ஆகவும் இருக்கலாம். ஆனா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான், நம்மளால முடியும்னு நம்பிக்கை வைக்கிறது. நம்ம அந்த நம்பிக்கையோட காரியங்களை செய்யும் போது அது எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் சுலபமா நகர்த்திடலாம். ஏன்னா இன்னைக்கு பாடம் சொல்லுது, நம்ம ஆண்டவருக்கு கீழ்படிஞ்சு நம்பிக்கை வைக்கும் போது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இந்த பாடத்தை கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புல பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எங்க கூட இருந்ததுக்காக நன்றி. நாங்கள் என்ன செஞ்சாலுமே எங்களால் முடியும்னு நாங்கள் நினைச்சிட்டு உங்க மேல நம்பிக்கை வச்சு நாங்கள் கீழ்படுகிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. எஸ்ஸின் விலையை ஜெபிக்கவும் எங்கள் ஜீன்ல அன்பின் பரமதாக பண்ணே. ஆமேன்.